நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ கைஸ், வாரிசு படத்தை பற்றி ஒரு பேடான அப்டேட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வாரிசு படத்தில் வில்லன் யார் அப்படிங்கிறத பற்றி ஒரு டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக குஷ்பு மேம் கிட்ட ஒரு பேட்டியில் கேட்டிருந்தாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த படத்தில் வில்லன்களே கிடையாது, சுற்றி நடக்கிற சூழ்நிலைகள் தான் இந்த படத்துக்கு வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நெகட்டிவான ரோல்ஸும் இருப்பாங்க, பாசிட்டிவான ரோல்ஸும் இருப்பாங்க. அந்த மாதிரி சுற்றி இருக்கிறவங்க தான் வில்லன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் படத்துக்கு மெயினான ஒரு வில்லன் வேணும்ல, கண்டிப்பாக வில்லனுக்கு பஞ்சமே கிடையாது. படத்தில் நிறைய பேர் இருக்காங்க, தெலுங்கு ஆக்டர் ஸ்ரீகாந்த் அவர்களும் இருக்காரு, அடுத்ததாக வந்து பிரகாஷ் ராஜ் இருக்காரு, எஸ் எஸ் சூர்யா வேறு படத்தில் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி வில்லன் கேரக்டர் சம்மந்தப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, இவங்களை யாராவது இருக்கலாம். எப்படி இல்லைனா படத்தில் எதுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தோம்னா இந்தளவுக்கு அதிகமாக வைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. அதையும் தாண்டி வாரிசு படத்தில் கிட்டத்தட்ட 4-5 ஃபைட் சீக்வன்ஸ் வரைக்கும் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இவ்வளோ ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக படத்தில் ஏதாவது ஒரு மெயினான வில்லன் இருப்பார். அது யார் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும், அதில் பிரச்சனை கிடையாது. படம் பார்க்கும்போது ரிவீல் பண்ணால் போதும். ஆனால் ஆக்ஷன் சீக்வன்ஸ் பார்த்தோம்னா தாறுமாறாக இருக்க போது. திலீப் சுப்ராயன் மாஸ்டர் பார்த்தோம்னா ஆக்ஷன் சீக்வன்ஸ் பற்றி ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், அந்தளவுக்கு கேட்கும்போதே கூஸ்பம்ஸாக இருந்துச்சு. தளபதிக்கு ஆக்ஷன் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை, வேறு லெவலில் பண்ணிடுவார். ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படின்னு வம்சி சரத்குமார் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் வீக் தான் வாரிசு படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிறத ஷியாம் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து கண்டிப்பாக படத்தில் வேறு லெவலில் இருக்க போகுது. அதுக்கு ஈக்குவலாக பார்த்தோம்னா வில்லனும் இருந்தால் தான் படம் வந்து கொஞ்சம் சூடு பிடிக்கும். அதுக்கு வில்லன் படத்தில் பஞ்சமே கிடையாது, பட் அது யார் அப்படிங்கிறது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் தெரியும். இல்லைன்னா டீசர் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுவோம். வாரிசு படத்தோட ஷூட் பார்த்தோம்னா அதாவது தளபதியோட போர்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 2 days பார்த்தோம்னா படத்தோட ஷூட் நடக்க போகிறதா சொல்லப்படுது. அதுக்கப்புறமா ஃபுல் ஷெடியூலும் கம்ப்ளீட் ஆகாமல் சின்ன சின்ன பேட்ச் ஒர்க் வந்து இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சிருச்சு அப்படின்னா சூப்பர் தான். இன்னும் ஒரு 2 days வாரிசு படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல நம்ம தளபதி இருக்கிற மாதிரி ஒரு பிக் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு, வாய்ப்பு இருக்கு ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தளபதியோட போர்ஷன்ஸ் தான் முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருக்கலாம், பட் இருந்தாலும் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாரிசு படத்தில் எஸ் ஏ சூர்யா இருக்கார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒருவேளை இவர் வந்து வில்லன் ரோல பண்ணியிருக்கலாம், இல்லைனா ஏதோ ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் தோணுது. எஸ் தளபதி ஃபேனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.